வணக்கம் நேயர்களே, உங்கள் கிரண்குமார் மணிவண்ணன். போன எபிசோடில் வந்தியத்தேவன் திடீர்னு குதிரை எடுத்துகிட்டு வேகமாக போனான்னு பார்த்தோம் இல்லையா. வந்தியத்தேவன் கூட இருந்த ஆழ்வார்க்கடையன் எங்கே போனான், என்ன பண்ணிகிட்டு இருக்கான் போய் பார்த்துலாமா. வெல்கம் டு எபிசோட் நம்பர் 18, இடும்பன் காரி. இந்த எபிசோட்லேருந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்கள், பல சூழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். வந்தியத்தேவன் குழந்தை ஜோசியரை கேள்விப்பட்ட உடனே அங்கேருந்து உடனே கிளம்புறான். அப்போ ஆழ்வார்க்கடையன் யோசிக்கிறான், யாரா இவன், எங்கேருந்து வரான், எங்கே போகிறான், யாரோட ஆள் இவன், என்ன பண்ணுறான், அவன் பயங்கர பொல்லாதவனாக இருப்பான் போல் இருக்கு, இவனை பற்றி ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியலையே. பார்ப்போம், நம்ம குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம், அவராச்சும் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிறான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆழ்வார்க்கடையான் தனியாக ஒரு அரச மரம் பக்கத்தில் நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு குரல் உள்ள வருது, என்ன சாமி அரச மரத்தை பேசிட்ருக்கீங்களா இல்லை தனியாக பேசிகிட்ருக்கீங்களா அப்படின்னு. யார் அது அப்படின்னு திரும்பி பார்த்தா கந்தன் மரம் ஒரு ஆள் அனுப்பிச்சான்ல, போய் குதிரையை வாங்கிட்டு வான்னு சொல்லி அந்த ஆள் நிற்கிறான். உடனே ஆழ்வார்க்கடையான் சொல்கிறான், நான் அரச மரத்தையும் பேசலை தனியாகவும் பேசலை, மேலே ஒரு வேதாளம் இருக்குது அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சும்மா கதை வர்றான். உடனே அந்த ஆள் சொல்கிறான், அப்படியா, அந்த வேதாளம் சைவமா இல்லை வைஷ்ணவமா அப்படிங்கிறான். உடனே ஆழ்வார்க்கடையான், அதெல்லாம் இருக்கட்டும், உன்னோட பேர் என்ன தம்பி அப்படின்னு கேட்குறான். உடனே அவன் சொல்கிறான், எதுக்கு சாமி என் பேரை கேட்குறீங்க, என் பேர் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஆழ்வார்க்கடையான் சொல்கிறான், கொள்ளிடத்தில் வந்துட்டு இருக்கும்போது அந்த படகு கவிழாமல் நீ எங்களை காப்பாற்றினியே, உன் பேர் நான் தெரிஞ்சிக்க வேணாமா, சும்மா சொல்லு அப்படிங்கிறான். என்னுடைய பேர் இடும்பன் காரி அப்படிங்கிறான். இடும்பன் காரி எங்கேயோ நான் கேள்விப்பட்ட பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். திடீர்னு அந்த நேரத்தில் அந்த இடுமன்காரி திடீர்னு ஒரு சிக்னல் கொடுக்குறான். என்ன சிக்னல்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கையையும் இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு கட்டவரில் மட்டும் இப்படி பண்ணுறான். உடனே ஆழ்வார்க்கடியானுக்கு ஒன்றுமே புரியல, ஆமாம் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த இடுமன்காரி முகம் அப்படியே சுருங்குது, நான் ஒன்றும் பண்ணலே, நான் ஒன்றும் பண்ணலே அப்படிங்கிறான். ஏ நீ என்னமோ பண்ணியப்பா, திருமாலோட அவதாரத்தில் ஏதோ ஒரு சிக்னல் மாதிரி நீ இப்போ பண்ணியே, என்னது என்ன சமைக்கும் எது அப்படின்னு கேட்குறான். உடனே அதெல்லாம் நான் எதுவும் பண்ணல சாமி, உங்கள் கண்ணுக்கு மட்டும் தான் வேதாளம் தெரியும், நான் என்னமோ பண்ணுற மாதிரி தெரியும், என்னமோ போங்க அப்படின்னு சொல்கிறான். ஆழ்வார்க்கடியானுக்கு சரியாக படலை. உடனே அந்த ஆழ்வார்க்கடியனை பார்த்து கேட்குறான், ஆமாம் இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சாமி அப்படின்னு கேட்குறான். நானா, நம்ம கூட ஒரு சைவர் வந்தார்ல இந்த படகுல, அவரை தேடி தான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிறான். சரி நீ எங்கே போகிற அப்படிங்கிறான். உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், நான் எங்கே சாமி போகிறது, உடனே திரும்பி கடம்பூர் மலைக்கு போகணும், இல்லைனா எஜமானனை கொண்டு வர அப்படிங்கிறான். அப்படியா, உடனே போ, அங்கே பார் படகு தயாராகிட்டு இருக்கு, சீக்கிரம் போ அப்படிங்கிறான் ஆழ்வார்க்கடியான். கரெக்டாக திருப்பி பார்க்குறான், அவன் சொன்ன மாதிரியே படகு வந்து தயாராக இருக்குது இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு. உடனே ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அவன் கிளம்பி அந்த படகுக்கிட்டே போயிட்டுருக்கான். சரசரன் ஆழ்வார்க்கடையான் ஒன்று பண்ணுறான், வேக வேகமாக பக்கத்தில் இருந்த அரசு மரத்துமலை ஏறி ஒரு கிளைகளுக்கு நடுவில் போய் உட்காந்து அவன் அப்படியே மறைஞ்சு உட்காந்துக்கிறான். உடனே இந்த ஆள் கொஞ்ச நேரம் போயிட்டு இப்படி திரும்பி பார்க்குறான், பாதி வழியில் பார்த்தா யாருமே இல்லை, அந்த ஆழ்வார்க்கடையான் இல்லை. உடனே என்ன பண்ணுறான், நேராக அந்த படகு வரைக்கும் போகிறான். போன உடனே அவன் கேட்குறாங்க, என்னப்பா படகுல வரியா போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் சொல்கிறான், இல்லை இல்லை நான் அடுத்த படகுல வர, நீங்கள் போங்க அப்படிங்கிறான். உடனே அட என்னப்பா இதுக்காக நீ வேகமாக வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படகை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் மேலேருந்து ஆழ்வார்க்கடையன் பார்த்துட்ருக்கான். ஏதோ சரியாக படலையே, சரி நம்ம இங்கேருந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்து மேலேயே உட்காந்துருக்கான். அந்த போனவன் திரும்பி அப்படியே வரான், அந்த அரச மரத்துக்கு வந்துடுறான். வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், ஆழ்வார்க்கடையன் எங்கேயும் இருக்கானா இல்லை வேறு யாராச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறான், யாரையுமே காணும். உடனே அவன் அந்த அரச மரத்துக்கு கீழே அப்படியே உட்காறான். உட்காந்தவன் அப்படியே யாரையோ தேடிக்கிட்டே இருக்கான், அவன் யாரையோ பார்க்குறான், யாரோ ஒருத்தன் வரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்க மட்டும் நல்லா தெரியுது. மேலே இருந்து ஆழ்வார்க்கடையின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான், என்னடா இவ்வளோ நேரம் இவன் போக மாட்டான், யாரும் வரவும் மாட்டுறாங்க, என்னடா பண்ணுறது. ஏன்னா ஒரு கட்டத்தில் ஆழ்வார்க்கடையால் சமாளிக்க முடியல, மேலே இருந்து இவ்வளோ நல்ல மரத்துலேயே பிடிச்சிட்டு உட்காந்துருக்காது. உடனே யோசிக்கிறான், இந்த மரத்துலேயே வேறு கிளைகள் வழியாக நம்ம இறங்கி வேறு தூரம் போயிடலாமா, இவ்வளோ நம்ம போகிறத பார்த்தா இவன் நம்மளை சும்மா விடுவானா, ஏன்னா கையில் கத்தி வேற வச்சுருக்கான், இல்லை மேலேருந்து இவன் மேலே ஆண் கத்திக்கிட்டே குதிச்சிடலாமா, பேய் பிசாசுன்னு நினச்சி ஓடிடுவான், அந்த நேரத்தில் நம்ம எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கான். கரெக்டாக அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே இன்னொரு ஆள் வரான். வர்றவன் என்ன பண்ணுறான், இவனை பார்த்து அவனும் அதே மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறான். உடனே இவனும் திருப்பி இதே மாதிரி ஒரு சிக்னல் கொடுக்குறான். இவன் மேலேருந்து யோசிக்கிறான் ஆழ்வார்க்கடையான், என்ன பண்ணுறானுங்க, என்ன சிக்னல் இது, இப்படி பண்ணால் எது மாதிரி இருக்குது, ஓ மீன் மாதிரி இருக்குது, மீன் யாரோட சின்னம், ஆஹா மீன் வந்து பாண்டியர்களோட சின்னமாச்சே, நம்ம நினச்சது மாதிரி ஏதோ தப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. வந்தவன் கேட்குறான் இடும்பன்காரியை பார்த்து, ஓம் பேர் என்ன அப்படிங்கிறான். என்னோட பேர் இடும்பன்காரி, ஓம் பேர் என்ன அப்படிங்கிறான். என்னோட பேர் சோமன் சாம்பவன், ஓ உன்னை தான் நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன், வா இப்போ எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட பகைவர் பள்ளிப்படை கோயிலுக்கு போகணும், உடனே போகலாம் அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்கிறான், நான் சுற்றி முற்றி பார்த்துட்டேன், யாரும் இங்கே கிடையாது, நம்ம தைரியமாக போகலாம் அப்படிங்கிறான். பரவாயில்ல உன்னை தொடர்ந்து நான் வரேன், யாராச்சும் வழியில் ஏதாச்சும் தகராறு பண்ணாங்க அப்படின்னா என்ன பண்ணுமோ பண்ணி தீர்த்து கட்டிடு அப்படிங்கிறான். உடனே மேலே இருந்து ஆழ்வார்க்கடையன் பார்த்துட்ருக்கான், ஆஹா நம்ம யோசித்தது சந்தேகப்பட்டலாம் சரியாக தான் போச்சு போல், இவனுங்க காமிக்கிற அந்த சமிக்கை இந்த சிக்னலும் சரியில்லை, இவனுங்க என்னமோ பள்ளிப்படை கோவிலுக்கு போகணுங்கிறானுங்க,
இவனுங்க சொல்கிற அந்த பள்ளிப்படை கோயில் வந்து ஊருக்கு வெளியில் ஒரு அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இருக்குது. இவனுங்க ரெண்டு பேரும் பேசுகிறதா இருந்தால் இங்கேயே பேசலாமே, எதுக்கு அவன் அங்கே போய் பேச போகிறானுங்க, என்னமோ பண்ண போகிறானுங்க, ஏதோ ஒரு திட்டம் வச்சுருக்கானுங்க. ஆண்டவன் புண்ணியத்தில் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே கொண்டாந்து நம்ம உட்கார வச்சுருக்காரு போல். சரி, நம்மளை கிடச்ச ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா கடம்பூர் மாளிகையில் நம்மளை ஒழுங்காக எல்லாத்தையும் கேட்க முடியல, இதையாச்சும் நம்ம கண்டுபிடிச்சி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் ஒரு முடிவு பண்ணுறான். அந்த சோமன் சாம்பவனை இடம்பன்காரி ஒரு வழியாக கூட்டிகிட்டு போகிறான் அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு. அதுக்கு நடுவில் ஆழ்வார்க்கடியான் என்ன பண்ணுறான், வேறு ஒரு ரூட், ஒரு ஷார்ட்கட்டில் என்ன பண்ணுறான், சீக்கிரமாக நம்ம அந்த கோயிலுக்கு போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு ரூட்டை பிடிச்சி போகிறான். கரெக்டாக அவன் எதிர்பார்த்த மாதிரி சாயந்தரம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே முதல்ல இவன் போயிடுறான் அந்த பள்ளிப்படை கோயிலுக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. என்னங்க நடக்குதுங்க, யார் இவங்களாம், எதுக்கு இப்போ அந்த பள்ளிப்படைக்கு போகிறாங்க, இவங்க மட்டும்தான் போகிறாங்களா இல்லை வேறு யாராச்சும் அங்கே வந்து உட்காந்துருக்காங்களா, ஆழ்வார்க்கடியான் என்னென்ன தெரிஞ்சிக்க போகிறான். வந்தியத்தேவன் ஒரு பக்கம் ஓலைச்சுவடியை எடுத்துகிட்டு தஞ்சாவூர் பக்கம் போயிட்டுருக்கான், இன்னொரு பக்கம் பழுவேட்டரையர் மற்ற சிற்றரசர்கள்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ இவங்க கொடுத்த அந்த சிக்னலை பார்த்தா பாண்டிய நாட்டுக்காரர்கள் உள்ளே பூந்துட்டாங்களா, அப்படி பார்த்தா கடம்பூர் மாளிகைக்குள்ளேயே அந்த பாண்டிய நாட்டு ஆட்கள் இருக்காங்களா, இது எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷயம், இன்னும் என்னென்ன சூழ்ச்சிகள் நடக்க போதோ, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட்.